இந்த வீடியோவில் அமாவாசையன்று எந்த ஒரு பொருளை தானம் செய்வதால் நீண்ட நாட்களாக வாட்டி வதைக்கும் நோய்கள் நீங்கும் என்று இப்போது பார்க்கலாம். ஆடி அமாவாசை தை அமாவாசையை காட்டிலும் அதிவிசேஷமான மகாலய அமாவாசை என்று தானம் வழங்கினால் பலன்கள் பல மடங்கு அதிகம். பொதுவாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தானம் வழங்கினால் இரட்டிப்பு பலன் உண்டாகும். மேலும் நம் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் நோய் என்பது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்து நிம்மதியையும் குறைத்து செல்வச் செழிப்பையும் குறைத்து கொண்டே வருகிறது. இதனால் மன உளைச்சல், சமுதாயத்திற்கு முன் அவமானம், நோயினால் துன்பம் போன்றவை ஏற்படுகிறது. நோய்கள் தீர அமாவாசை என்று ஒரு சிறிய வெண்கலக் கிண்ணம் வாங்கி அதில் நெய்யை வைத்து தானமாக வழங்க வேண்டும். நெய் தானம் செய்வதால் நோய்கள் நீங்கும். அதிலும் மிகச்சிறப்பு பெற்ற ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை காலங்களில் தானம் வழங்குவதால் புண்ணியம் பல மடங்கு பெருகும், பலன்கள் இரட்டிப்பாகும். மேலும் அமாவாசை என்று நெய்யை தானம் செய்து சிவபெருமானுக்கு ஜோடி நெய் தீபம் ஏற்றி மிருத்யுஞ்சய மந்திரம் 108 முறை கூறி வழிபட்டு வந்தால் அதிவிரைவில் நோய்கள் குணமடையும். எனவே இந்த அமாவாசை என்று நெய்யை தானம் செய்து உடல் ஆரோக்கியம் பெற்று தீர்க்க ஆயுளை பெறுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்காக.